வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்று மறுபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா பொட்டி போகிறாங்க. வாங்க ஊருக்கில் போவோம். மக்கள் எப்படி வந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன, கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. என்ன நீங்கள்னா இது கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பொட்டிபுரம் வந்திருக்கோம். பொட்டிபுரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம உசிலம்பட்டிலேருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில் இந்த அழகான கிராமம் அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த ஊருக்குள்ளே போனேன். இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இது ஒரு சின்ன கிராமம் தாங்க. இங்கே இருக்கிற 50 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான குட்டி கிராமம் தாங்க இந்த பொட்டிபுரம்ன்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் மூத்துக்குடியிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கேன். வாங்க பார்ப்போம். ஏன் இப்படி போட்டுட்ருக்கோம்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு கிராமத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது, அந்த கிராமத்தில் என்ன சிறப்பம்சம் இருக்குது, அந்த கிராமத்தில் என்ன தேவை இருக்குது, அந்த கிராமம் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, இந்தமாரி விஷயங்களை தாங்க நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்த இதான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். மறந்துடாதீங்க மக்களே, உங்களோட ஆதரவை எப்பயுமே கொடுங்க மக்களே. அதையும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்துட்டு தண்ணி வசதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தண்ணி வசதி ஓரளவு பரவாயில்லையாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. மூணாவதாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு இந்த ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடை இங்கே கிடையாது, இவங்க பக்கத்து கிராமத்துக்கு தான் போய் வாங்கிட்டு வராங்க. இது ஒரு சின்ன கிராமம், அதனால் அப்படி பக்கத்தில் தான் போய் வாங்கிட்டு வராங்க. அது போக இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் வந்துட்டு அந்தமாரி பெருசாக இல்லை. சின்ன ஒரு குளம் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி விவசாயம் நடக்கலான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நீர்நிலைக்காக தான் வச்சுருக்காங்களே தவிர விவசாயம் பெருசாக நடக்கலை. விவசாயம் வந்து இங்கே வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வசதி பார்த்துட்டோம்ல. ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ரோடு வசதி வந்து இது மெயினில் இருக்கிறதால பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கிடையாது. இவங்க பக்கத்தில் கல்லுப்பட்டி தான், இது பக்கத்தில் வந்து கல்லுப்பட்டி போகலாம். அது போக இங்கிட்டு வந்தோம்னா நம்ம சேடப்பட்டி வரலாம், அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் எந்த ஒரு ஆத்திர அவசரங்களும் அணிங்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஃப்ரெண்ட்லியாக அணுகிறதா சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் பார்க்கும்போது ஸ்கூல் வந்து இங்கே வந்து 5th வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே போய் பசங்க படிக்கணுன்னா திருமங்கலம் போய் படிக்கலாம், இல்லைன்னா நம்ம சேடப்பட்டி வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அது போக ப்ரைவேட் ஸ்கூல் அங்கங்கே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் அந்தமாரி காலேஜுக்கெல்லாம் பசங்க வந்து திருமங்கலம், மதுரை இந்தமாரி ஏரியாக்களுக்கு போய் பசங்க, உசிலம்பட்டி இந்தமாரி ஏரியாக்களுக்கு போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க. ஒரு 80% ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 20% தான் வீட்டோட கஷ்டம், சில சேட்டைகளால் போக முடியாமல் இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு பெருசாக ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற மூத்த குடிகளுக்கு கம்மியான மக்கள் தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான அந்த 100 நாள் வேலையை ஓரளவு பரவலாமல் போயிட்டுருக்கு. அது போக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் அது அமைஞ்சிட்ருக்கு மூத்த குடிகளுக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிற ஊரத்தை அணுகணும், உசிலம்பட்டியை அணுகணும், இல்லைன்னா சேடப்பட்டி அணுகணும், இல்லைன்னா திருமங்கலத்தை அணுகணுங்க. இங்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அங்கே போயிட்டு தான் மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரந்தாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு விநாயகர் கோயில், தொந்தி விநாயகர் கோயில் இருக்குங்க. விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே வைகாசி, புரட்டாசி, ஆனம், விநாயகர் சதுர்த்தி அப்படிலாம் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக போங்க, திருவிழாக்களை கொண்டாடுங்க. மக்களோட மக்களாக சேர்ந்து இந்த திருவிழாக்களை ரசிங்க மக்களை, மறந்துடாதீங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு தேவைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஊரில் பொருளாதாரம், இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் அவங்கள முன்னேற்றணும், தன்னோட பணத்தை எப்படி சமைக்கணும், எப்படி செலவு பண்ணணும், நம்மளுக்கு எங்கெல்லாம் விஷயங்கள் கிடைக்கும், எங்கெல்லாம் விஷயங்களை நம்ம சேகரிக்கணும், இந்தமாரி விஷயங்களை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாரி போட்டு கட்டுப்படுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு இருக்கிற பசங்களோட கல்வி, கல்வியை வந்து பின்கூட்டி பின்னாடி தான் யோசிக்கிறான் அவன், கடைசி நேரத்தில் நம்ம யோசிக்கிறான். அதை முன்னாடியே நம்ம யோசிக்க வச்சு அவனுக்கு எங்கே படித்தா எப்படி முன்னேறலாம், அவனுக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, இந்த
இந்த மாதிரி விஷயங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவன் கற்றுப்பான். ஆனால் சொல்லதான் ஆள் இல்லை. இதுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு அவனை வந்து ஒரு கோச்சிங் மாரி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவன் வந்து இந்த விஷயத்தை பெருசாக அவன் கொண்டு போவான். அது போக இந்த கிராமம் இன்னும் பெரிய நிலவுக்கு போவோம். ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி கண்டக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. நான் இந்த ஊடகம் வாயிலாக இதை கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் செய்யுங்க. மறந்துடாதீங்க மக்களே, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம்.